வெல்கம் டு கோமதி மினி குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க இப்போது பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போது இதில் 2 கரண்டி நெய் ஊற்ற போகிறேன். அதே மாதிரி 2 கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் சூடாகட்டும். இப்போ அதில் 1 டீஸ்பூன் சோம்பு, அடுத்து 1/2 டீஸ்பூன் சீரகம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் 3 வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். சும்மா ஒரு 1 மினிட் வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1 டீஸ்பூன் அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போது 5 தக்காளியை நல்லா அரைச்சி பியூரி மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அதை வந்து அந்த வெங்காயத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மசாலா ஆட் பண்ண போகிறோம். காரத்தூள் வந்து ஒரு 1 டீஸ்பூன், சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சமாக, மல்லித்தூள் ஒரு 1 டீஸ்பூன். இந்த மசாலாலாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்ததாக உப்பு, கொஞ்சம் அந்த சாந்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். மிச்சம் லாஸ்ட்டாக பார்த்துட்டு எவ்வளோ குறைஞ்சிதோ போட்டுக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ட்ரை ஆகணும். இப்போ கொஞ்சம் கட்டியாக இருக்குது இதோடைய சாந்து. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். தயிர் 1/2 கப் வச்சுருக்கேன். அந்த தயிரையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இப்போது இதில் தேங்காய் பால் புழிஞ்சு வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பாலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். உப்பு இப்போது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து மூடியே கொதிக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு கொஞ்சம் திக்காக இருக்குது. இதுக்கு மேலே ஓப்பன் பண்ணியே கொதிக்க வைக்கலாம். இப்போது இதில் பன்னீர் ஆட் பண்ண போகிறோம். க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பன்னீர். அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 100 கிராம்ஸ் இருக்கும் பன்னீர். இப்போ கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். மல்லி போட்டது உடனே மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பன்னீர் வந்து ரொம்ப நேரம் குக் ஆகக்கூடாது. அதனால் ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் இந்த கிரேவி குக் ஆகட்டும். இப்போ வந்து குக் ஆகிடுச்சு பன்னீர்லாம் நல்லா. இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம். கரெக்டாக கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் வெல்லம் வச்சுருக்கேன். அதையும் இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கிறேன். வெல்லம் போட்டவுடனே அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் மட்டும் அடுப்பு கொதிக்கட்டும். அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சுவையான பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கோமதி மினி குக்கிங்.